திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள நாங்குநேரி அப்படிங்கிற ஊரில் சின்னத்துறை அப்படிங்கிற 12th படிக்கிற ஒரு மாணவர், சக மாணவர்கள் ஒரு 6-7 பேர் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து சரமாரியாக அறுவாலில் வெட்டியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்து அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவருடைய தங்கை 10th வகுப்பு படிக்கிற மாணவி இந்த சம்பவத்தை தடுக்க வந்திருக்காங்க. அந்த மாணவியையும் அதே கும்பல் சரமாரியாக வெட்டியிருக்காங்க. அந்த பாப்பாவும் படைச்சிருச்சு நல்ல வேலையா. இதை நேரில் பார்த்த சின்னத்துறையோட தாத்தா அதே இடத்துல மாரடைப்பால் மரணம் அடைகிறார். ஸோ இதுக்கு முன்ன என்ன நடந்துச்சு, என்ன சம்பவம், இது குறித்து இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த சாதிய வன்மம் ஜாதி ஆணவம் நடப்பதற்கு இந்த சமூகத்தை இவங்கெல்லாம் எப்படி தயார்படுத்துகிறாங்க, இதுக்கு அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு, ஜிவி பிரகாஷ் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு, இதுக்கு முன்னு இந்த களத்தை இதற்காக தயார் செய்த சீமான் என்ன பேசினார், ராமதாஸ் என்ன பேசினார், அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினார், எச் ராஜா என்ன பேசினார், ரங்கராஜ் பாண்டே என்ன பேசினார், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, சமூக வலைதளங்களில் நீங்களாம் படிச்சிருப்பீங்க, நானும் அங்கே தான் படித்தேன். அப்புறம் சம்மந்தப்பட்ட ஒரு தோழர் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார், சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஸ்ரீதர்னு நினைக்கிறேன் அந்த தோழருடைய பேர், திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருக்கார். அவர் தான் முதல்ல இது ஃபேஸ்புக்கில் பதிவாக போடுறாரு. இந்த பதிவு தான் பல பேரும் பகிர்ந்துருந்தாங்க. அதில் உள்ள தகவல் படி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா, நான் ஸ்ரீதர் தோழரை நான் ஃபோன் பண்ணி பேசினேன் பேட்டி எடுக்கிறதுக்காக. அவர் மீட்டிங்கில் இருந்தால் என்னால் பேட்டி எடுக்க முடியல, ட்ரை பண்ணுறேன், வேறு யாராவது முடிஞ்சால் கூட பேட்டி எடுத்து போடலாம். இப்போ ஸ்ரீதர் தோழர் சொன்ன சம்பவத்தை வச்சு அவர் எழுதுனதை வச்சு நம்ம சொல்கிறது, இன்னும் வேறு சில பலர் இந்த சம்பவத்தை எழுதுனது வச்சு சொல்லும்பொழுது என்னவாக இருந்தாங்க, சின்னத்துறை அப்படிங்கிற அந்த மாணவர் ஷெட்யூல் காஸ்டை சார்ந்த ஒரு மாணவர். ஸோ இந்த மாணவர் வந்து ஸ்கூலில் நல்லா படிக்கக்கூடிய திறமையான ஒரு மாணவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் ரொம்ப ஆர்வமுடைய நபராக இருந்திருக்காரு, விளையாட்டுலையும் நல்ல திறமையாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒழுக்கமான பையனாக இருந்திருக்காப்புல. ஸோ அந்த கிளாஸில் உள்ள வாத்தியார் சின்னத்துறையை முன்னாடி நிப்பாட்டிட்டு, சின்னத்துறை மாதிரி நீங்களாம் இருக்கணும், நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், விளையாட்டுலேயும் அவன் வந்து கெட்டிக்காரனாக இருக்கான், இருந்தால் சின்னத்துறை மாதிரி குட் பாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நிப்பாட்டி பசங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு வாத்தியார். ஸோ அதே கிளாஸில் உள்ள ஜாதி ஆணவம் ஜாதி வன்மம் பிடித்த சில தருதலைகள், தருதலைகள் தான் சொல்லணும் அதை. ஸோ தருதலைகள் ஒரு 6-7 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சின்னத்துறையை, ஓ நீங்களாம் வந்து சின்ன சாதிப்பைய உன்னைய வந்து எக்ஸாம்பிள் காமிச்சு எங்களை திட்டு வர வாத்தியார் அப்படின்னு சொல்லியே அந்த மாணவனை ஜாதிய பேரை சொல்லியே திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க. போகும்போது வரும்போது கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, அவருடைய மனசு புண்படும் வகையில் எக்கச்சக்கமாக பேசுறது, ஜாதியின் பேரை சொல்லி பேசுறது. ஸோ இப்படி அவரை எந்தெந்த வகையெல்லாம் துன்புறுத்த முடியுமோ எல்லா வகையிலையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் சின்னத்துறையால் படிப்பில் கான்சென்ட் பண்ண முடியல, ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி அவரை ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்திருக்காப்புல. ஸோ வீட்டில் இருந்தவுடனே ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க, வீட்டில் பேரண்ட்ஸும் கேட்டிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு. அப்போ சொல்கிறாப்புல இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கப்புறம், ஆசிரியர் சொன்னதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து என்னை படிக்க விட மாட்டாங்க, ரொம்ப போகும்போது வரும்போது ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க, என்னால் பாடத்தில் கவனம் செலுத்த முடியல, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் கூப்பிட்டு, இல்லை அந்த பசங்க வந்து கிளாஸில் சரியில்லை, முன்னத்துலேருந்து அவங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஆசிரியர்கள்கிட்டயே அந்த மாணவர்கள் குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை செய்த மாணவர்கள் இருக்காங்களா, அவங்க ஆசிரியர்களையே மதிக்கிறது கிடையாது ஸ்கூலில் அப்படின்னு அந்த ஆசிரியர்களே சொல்லியிருக்காங்க. ரொம்ப திமிர்த்தனமாக பேசுறது, ஆசிரியர் ஏதாவது சொன்னாக்கா எடுத்துரிஞ்சு பேசுறது. ஸோ இப்படி தான் இருந்திருக்காங்க, அதனால் அவங்களை எப்படியாவது தண்டிச்சாகணும், அல்லது இந்த சம்பவத்தை வச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட சின்னத்துறையை கூப்பிட்டு, நீங்கள் ரிட்டனாக ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கணும்னாக்க ஒரு ரிட்டர்ன் ஒன்று வேணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும், புகார் வேணும், அதன் அடிப்படையில் தான் நான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தெரிஞ்சு போய் தான் இந்த பசங்க, ஓ என் மேலேயே நீ புகார் கொடுப்பியா, ஏன் நீ வந்து ஒரு சின்ன சாதிப்பைய, நான் யார் தெரியும்ல, ஒரு ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவன், என் மேலே நடவடிக்கை எடுக்க நீ வந்து புகார் கொடுப்பியா, நீ கொடுத்த புகாரின் அடிப்படையில் என் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க ஒரு 6-7 பேர் வீட்டுக்குள்ளே புகுந்து சின்னத்துறையை வெட்டியிருக்காங்க. இது என்னக்கா, இது ஏதோ தற்செயலாக நடந்த சம்பவம் அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு கோபத்தில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது வார்த்தை முத்தி போய் அவங்க தள்ளுமுள்ளாகும், அடிச்சுப்பாங்க, சட்டையை பிடிச்சிப்பாங்க, அந்த நேரத்தில் நடக்கிறதுங்கிறது வேறு, அது அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை முத்தி போய் கோபத்தில் நடக்கிறது. ஸோ அது வந்து ப்ரீ பிளான்டு கிடையாது. ப்ரீ பிளான்ட்னாக்கா இவனை நான் அடிக்க போகிறேன், இந்த இடத்துல கட்டை இருக்குது, இந்த இடத்துல கத்தி இருக்குது, அல்லது இந்த இடத்துல கல் இருக்குது, அவன் இந்த வார்த்தையை பேசணுன்னே கல் எடுத்து மட்டாருன்னு தலையில் அடிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு ப்ரீ பிளான்டு ஸ்கெச் கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் அப்படி இல்லை, இது ப்ரீ பிளான்டு ஸ்கெச் போட்டிருக்காங்க. ஏன்னாக்கா இந்த சம்பவத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பசங்க, இந்த 6-7 பசங்க உள்ளே புந்து செஞ்சாங்க இல்லைங்களா சம்பவத்தை, இந்த பசங்க நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு 2-வீலரில் டேங்கை ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்கை ஃபில் பண்ணிட்டு போய் தான் அந்த உள்ள வந்து வீடு புகுந்து வெட்டினது. கிட்டத்தட்ட 2 அடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஒரு அருவாலும் வீச்சரிவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய அருவா சைஸ். ஸோ இந்த அந்த அருவாள் எடுத்துகிட்டு போய் எல்லோரும் கண்ணாப்புனான்னு அந்த அந்த மாணவருடைய உடம்புல வெட்டுப்படாத இடங்களே இல்லை. நான் அந்த ஃபோட்டோவை கூட உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது.
அந்த வெட்டின பீட்டோட ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெட்டினோட ரத்தம் பீச்சு கிடைக்கும்னா அது வீடு முழுக்க ரத்தமாக இருக்கு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு மூணு படிக்கட்டு வெளியில் உள்ள படிக்கட்டு, அந்த ஃபோட்டோ நிறைய ஷேர் ஆச்சு. அந்த மூணு படிக்கட்டுமே என்னன்னாக்கா ரத்தமாக இருக்குது. நீங்கள் ஆடு வெட்டுவாங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னாக்கா, அல்லது மாடு வெட்டுற இடத்துக்கு அதெல்லாம் போனீங்கன்னாக்கா ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வீடு. அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க, அதுவும் முழுக்க ரத்தம், ஒரே ரத்தக்கரையாக இருக்குது, ரத்தமாக இருக்குது. ஸோ செய்கிறது இந்த பசங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. இது நேரில் பார்த்த அவங்க தாத்தா நேரில் பார்த்துருக்காரு, அவரே எதுவும் வெட்டல. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நின்று பார்த்துருக்காரு, அப்படியே மாரடைப்பில் உயிர் போயிடுச்சு இருக்கு. ஸோ அப்படின்னாக்கா அந்த சம்பவம் எவ்வளோ கொடூரமான சம்பவம் வருங்க. தடுக்கிறதுக்காக வந்த தங்கச்சி, அந்த தங்கச்சி பத்தாவது படிக்கிற குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், பத்தாவது படிக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணையும் அறுவாள் அளவு வெட்டியிருக்காங்க இந்த பசங்க. அப்போ வெட்டிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்போ அவங்கள ப்ரீ பிளான் என்னன்னா வெட்டிட்டு பைக்கில் நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஸோ இது திட்டமிட்ட ஒரு செயலாக இங்கே நடந்திருக்கு. சம்பவம் நடந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதையொட்டி நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு. பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டு அவரும் பேசியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட சின்னத்துறையுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியம் கொடுத்துருக்காரு, நேரடியாக ஃபோனில் பேசியிருக்காரு. ஆனால் திருமா அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த சின்னத்தனோட அம்மாவுக்கு அவரும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. தங்கம் தென்னரசு அவர்கள் நேரில் போய் பார்த்துருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை செய்த நபர்கள் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் நினைக்கிறேன் அவங்க கைது பண்ணியிருக்கிறது. அந்த சிறுவர்கள் உட்பட ஏழு பேரை இந்த சம்பவத்தில் கைது பண்ணி விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள அப்டேட் இது வரைக்கும் இதுதான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அப்டேட் வந்து அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை இந்த சிறுவர்கள் 16-17 வயசு இருக்கும் அவங்க செஞ்சுருக்காங்கனாக்கா அதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்னாக்கா ஜாதி, வேற ஒன்றும் இல்லைங்க. ஜாதி இந்த உள்ள வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டினாங்க இல்லைங்களா, அன்றைக்கி வெட்டிட்டு உள்ளே போய் கழி திங்க போகிறாங்க இல்லைங்களா, தன்னுடைய வாழ்க்கையே இழக்க போகிற அந்த சிறுவர்கள், இவங்களாம் யார் நினைக்கிறீங்க நீங்கள்? பூரா இந்த பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் ஏன் போடக்கூடாது, பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்கணும், அது நம்மளோட அடையாளம் அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் அவர்களை பேசினார் இல்லைங்களா. அந்த சீமான் அவர்களுடைய சீடர்கள் தான் இவங்க. சீமான் அவர்களுடைய சீடர்கள் மட்டும் இல்லை, ஜாதி என்பது ஒரு அழகான சொல், அது நம்முடைய அடையாளம், எல்லாமே அடையாளமாக இருக்குங்கும்போது ஜாதிங்கிறத நான் ஏன் அடையாளமாக வச்சுக்கக்கூடாது, அது என்னுடைய பெருமை, ஜாதிங்கிறது ஒரு அழகான சொல் அப்படின்னு பேசினார் இல்லைங்களா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சீடர்கள் அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா ராமதாஸ், அந்த ராமதாஸ் அவர்களுடைய சீடர்கள் அது மட்டும் இல்லை. நீங்கள் ஏன் கயிறுல ஜாதிக்கயிறு கட்டிக்கக்கூடாது, ஜாதிக்கயிறு கட்டுறதுக்கு நீங்கள் ஏன் தடை விதிக்கிறீங்க அப்படின்னு ஜாதிக்கயிறு கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிற மாணவர்கள் வந்து ஜாதி ரீதியாக அங்கே சில செயல்களை செய்கிறாங்க, சில வன்முறைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு வருஷம் நினைக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவரை, பட்டியல் சமூகத்து மாணவரை, சக அதே இடைநிலை சாதியை சேர்ந்த மாணவர் வந்து முதுகில் பிளேடால் கிழிச்சு விட்டாப்புல, முதுகில் பின்னாடி அப்படியே கோடு, நேராக பிளேடால் கோடு, கண்ணா அப்படின்னா சர் 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 சர்னு. ஸோ அப்போ என்ன பிரச்சனைனாக்கா ஜாதி கயிறை கட்டிட்டு வந்து ஒரு கும்பல் கும்பலாக ஜாதி ஜாதியாக மாணவர்கள் வந்து கேதர் ஆகிக்கிறது. அங்கே பட்டியல் சமூகத்து மாணவர்களை கிண்டல் கேள்வி பண்ணுறது, அவங்கள அடிக்கிறது, அவங்கள வந்து துன்புறுத்துறது, இப்படியாப்பட்ட வேலைகள் எடுப்படுறது. அப்போ தான் ஜாதி சம்பந்தமான கயிறுகள், இந்த அடையாள கயிறுகள் எதுவும் கட்டக்கூடாது, ஏதாவது ஜாதி கயிறுகள், ஜாதி குறியீடுகளை சொல்லுகிற கயிறுகள் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஜீவோ ஒன்று போடுறாங்க. இதுக்கு எதிராக எச்.ராஜா அவர்கள் வந்து பேசினார் பார்த்தீங்களா, ஏன் ஜாதிக்கயிறு கட்டக்கூடாது, ஏன் சிலுவை போடக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா, ஏன் குல்லா போடக்கூடாதுன்னு சொல்லுவியா, அது என்ன ஹிந்துக்கள் மட்டும் வந்து கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த எச்.ராஜா கிட்ட நாம் கேட்குறது என்னன்னாக்கா, தாராளமாக போடலாம், கயிறு போடலாம், தப்பு கிடையாது, ஆனால் அது கயிறு போடக்கூடாது. நீ என்ன பண்ணணும், எல்லாருக்கும் இங்கேருந்து போகிற ஹிந்து மாணவர்கள் எல்லாருக்கும், இப்போ கிறிஸ்டியன் மாணவர்கள் எல்லாம் சிலுவை போடுறாங்களா, முஸ்லீம் மாணவர்கள்லாம் தொப்பி மாட்டுறாங்களா, அப்போ நீ என்ன பண்ணணும்னாக்கா எல்லா ஹிந்து மாணவர்களுக்கும் பூணூலை மாட்டிடணும், மாட்டி விடுவியா, எல்லா மாணவர்களுக்கும் எந்த ஜாதி என்ற அடையாளம் தெரியாமல் எல்லா ஜாதி மாணவர்களுக்கும் பூனல மாட்டு அனுப்பியோ, நீ மாட்டு அனுப்பிட்டுனாக்கா மாட்டு அனுப்புவா பண்ணு பார்ப்போம். அப்போ அன்னைக்கு வந்து ஜாதியை கயிறை கட்டுவதற்கு இப்படி ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஜாதி கயிறை கட்டுங்க என்று சொல்லி அந்த ஜாதி ஆணவத்திற்கு தூண்டுதல் போட்ட எச்.ராஜா அவர்கள் இருக்காருங்களா, அவருடைய வாரிசுகள். அது மட்டும் இல்லை, நம்ம ரங்கராஜ் பாண்டியன் இருக்கார் பாருங்க, அதாங்க நட்ட நடுநிலை பத்திரிகையாளர், 23 வயசில் அவங்க குழந்தைகிட்ட போய் நீ சொந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்டா அப்படின்னு சொன்னாக்க அவன் அந்த நேரத்தில் கேட்க மாட்டான், அது பொண்ணோ பையனோ அந்த நேரத்தில் கேட்க மாட்டான், கேட்குற வயசு கிடையாது, நம்ம பண்ணுற தவறு அது. நாம் என்ன பண்ணணும், குழந்தைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதாவது கையில் பிடிச்சிட்டு உச்சா இருக்கிற வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கணும், சொந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணும், வெளி ஜாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி 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 வந்து அந்த ஜாதி பெருமையை நீங்கள் சொல்லி வளர்க்கணும் ஒரு ஒரு ஜாதியும் அப்படின்னு சொன்ன ரங்கராஜ் பாண்டே இருக்கார்ல, அவருடைய வாரிசு. இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜாதி ஆணவம், வா 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 அப்படி சொல்லக்கூடாது இல்லை, ஆமாம் ஜாதி ஆணவம்னு சொல்லக்கூடாது, குடி பெருமை. ஆமாம், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து குடி பெருமை. என்னக்கா அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா
ஜாதி ஆணவ கொலை அப்படிங்கிறதே தூக்கிட்டு அண்ணன் வந்து குடிபெருமை கொலைன்னு மாத்திடுவேன் அப்படின்லாம் அண்ணன் பேசினாப்புல. அதனால இது ஜாதி ஆணவம்னு சொல்லக்கூடாது, குடிபெருமைன்னு சொல்லணும் அண்ணன் சொல்லியிருக்காப்புல. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன அந்த மாணவர்களுடைய மனநிலையில் இருந்திருக்கேனாக்க, இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு தலைமுறை வாழ்க்கை தான் வாழணும். ஒருவேளை போலீஸ்கிட்ட பிடிபடாமல் இருந்தாக்க ஒரு தலைமுறை வாழ்க்கை தான் வாழ்ந்தாகணும். அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையே வருங்காலத்தில் வீணாக போகுது, தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளும் சிறையில் தான் கழிக்க போகிறோம். அப்படி இல்லைனாக்கா நம்ம தலைமுறை வாழ்க்கையாக இயல்பு வாழ்க்கை அல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சே இந்த சம்பவத்தை பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி அது உந்துதலுக்கு என்ன காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த குடிபெருமை, அப்புறம் அந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுதல், பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுதல், அப்புறம் அந்த சின்ன வயசுலேருந்தே ஜாதியை ஊட்டி 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 வளர்த்தல், ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஜாதிக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்குங்க அதான் நம்மளை அடையாளம் அப்படின்னு சொல்கிற சீமான் ஒருபோதும் அவருடைய பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடல. ஏன், அவருடைய பிள்ளை இருக்கா அப்படியே மாவீரன் பிரபாகரனா, ரெண்டு பசங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு, அந்த ரெண்டு பசங்களுக்கும் பேருக்கு பின்னாடி அவர் ஜாதி பேர் போட்டிருக்காரா? அவர் ஏன் போடல? இந்த பக்கம் ஜாதி என்பது ஒரு அழகான சொல் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ஜாதிங்கிற நம்ம அடையாளம் அப்படின்னு பேசுகிற ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் ஆகுன்னாக்கா அங்கே உள்ள அந்த வன்னியர் ஜாதியில் உள்ள அந்த இளைஞர்களையே கொம்பு சீவி விட்டு, அந்த மாணவர்களுக்கு கொம்பு சீவி விட்டு, ஏதாவதுனாக்கா அங்கே அரசு பொது சொத்துக்களுக்கு சேதாரம் ஏற்படுத்துறது, ட்ரெயின் போனாக்கா அதில் போய் கல் விட்டு அடிக்கிறது, அவங்க இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்குறாங்கிறது வேறு, அது அவருடைய உரிமை சார்ந்தது. அதற்காக இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கா இடஒதுக்கீடு எப்படி பெறணும் அப்படின்னாக்கா ஒரு சட்ட வழிமுறை இருக்குது, அதன்படி போய் தான் சட்ட போராட்டம் தான் பண்ணணும். சட்ட போராட்டம் பண்ணி கிடைக்கலனாக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அந்த மக்களை ஒன்று திரட்டி அரசுக்கு கோரிக்கை வைக்கணும், அல்லது அரசை எதிர்த்து அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். இவர் வந்து ராமதாஸ் அவர்களை முன்னாடி நிறுத்துவதற்காக அல்லது அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்துவதற்காக இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களையே அவங்க கையில் அருவாளை தூக்கி கொடுத்து விட்டு இந்த பொன்பிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அந்த பொன்பிறப்பி சம்பவத்தை பார்க்கும்பொழுது எங்கேயோ உள்ள அந்த சம்பவத்தில் ஈடுபடாத எங்கேயோ உள்ள ஒரு வன்னியர் சாதி இளைஞர் ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு 16 வயசு இந்த மாணவர்கள் இந்த சிறு 6 வயசில் இருக்கும்பொழுது அந்த வீடியோ பார்க்கும்பொழுது அப்படி மீசையை முறுக்கிட்டு தான் தோணும், அப்படி புஜத்தை அப்படி தூக்கி ம்னு சொல்ல தான் தோணும், அப்புறம் ரெக்கை விரிச்சுக்கிட்டு போக தான் தோணும். ஆனால் அந்த பொன்பரப்பி சம்பவத்தில் பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற பகுதிகளில் புகுந்து போய் அடித்து அவங்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கி அங்கே உள்ள மக்களை அடித்ததில் கேஸ் வாங்கிட்டு உள்ளே இருக்கிற வன்னியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி எந்த நிலமையில் இருக்குது, அந்த கேஸுக்காக அவர் பொருளாதாரமாக இழந்தது என்ன, அவருடைய வேலைவாய்ப்புகள் பறிபோனது என்ன, அவர் சமூகத்தில் என்ன மாதிரி பார்ப்பாங்க, இப்படியாப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுறவங்கள சமூகம் என்னவோ பார்க்கும். எங்கேயோ போகிறாங்க, ஒரு 4 கேஸ் வாங்கியிருக்காங்க, அடிதடி கேஸு அல்லது இந்த மாதிரி போட்டு அடித்த கேஸு கொலை கேஸு இந்த மாதிரி 4 கேஸ் வாங்கினாலும் ஊரில் என்னவோ பார்ப்பாங்க. அவருடைய மகன்கள் பிள்ளைகள் மகள்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சக மாணவர்கள் அவங்களை என்னவோ பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இதை மோட்டிவேட் பண்ணி இந்த மக்களை, இந்த வன்னியர் சமூக மக்களை தவறாக வழிநடத்தி இந்த மாதிரி கேஸ் வாங்க வர்ற ராமதாஸ் அவர்கள், அவருடைய பையனான அன்புமணி ராமதாஸ் அவருடைய கையில் என்னைக்காவது தீப்பெட்டியை கொடுத்து குடிசையை போய் கொளுத்துறான்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காரா, அல்லது கையில் அருவாளை கொடுத்து போய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காரா, அல்லது பொன்பரப்பைக்குள்ளே போந்து அன்புமணி நீ போய் உள்ளே போய் அடித்து நொறுக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ராமதாஸ் என்றைக்காவது அன்புமணி ராமதாஸ் அவர்களை அனுப்பிச்சு வச்சுருக்காரா, அல்லது அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிள்ளைகளுடைய கையில் தீப்பெட்டியையும் அருவாளையும் கடப்பாறையையும் அல்லது கம்பையும் கட்டியும் கொடுத்து நீங்கள் போய் அடிங்கடா மக்கள்களை, இவங்களை அடிங்கடா அவங்கள அடிங்கடா அப்படின்னு சொல்லி என்றைக்காவது அன்புமணி ராமதாஸ் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரா? இந்த ட்ரெயினில் கள்ள விட்டு எஞ்சடிக்கும் பொழுது ஒரு சிறுவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, பூரா காலேஜ் அல்லது 12th 11th தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பசங்களாம் கேஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிள்ளைகளுடைய கையில் இந்த மாதிரி கல்லை கொடுத்து போய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது அனுப்பிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த குடிபெருமை ஆண்ட பரம்பரை பெருமை இதெல்லாம் பேசுனதுனால அந்த சிறார்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இன்னைக்கு கேஸ் தான் கிடைச்சிருக்கு, போச்சு, லைஃபை தொலைச்சிட்டான், அவ்வளோதான். இப்போ ஒருவேளை அந்த கேஸ் யூஸ் முடிஞ்சு தண்டனை காலம் நிறைவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பசங்க வெளியில வராங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, சமூகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு, எவ்வளோ பேர் என்ன என்ன வேலைகள் இருக்காங்க, எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, அந்த பிள்ளை இந்த பையன் வெளியில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அந்த சமூகத்தில், என்ன யாரோட போட்டி போடுவான், சரி ஏதோ ஒரு கைத்தொழில் தெரியும் அதனால ஊருக்குள்ளே வந்து வேலை பார்த்து பொழைச்சிப்பான் அப்படின்னாக்கா இந்த பசங்களை நம்பி யார் வேலை தருவான்? முதல்ல வேலை கொடுக்குறவங்க யோசிக்க மாட்டாங்க, இப்படியாப்பட்ட பசங்களை வேலை கொடுத்தோம்னாக்கா நாளைக்கு அதே அருவாளை நம்ம காலத்தில் வைக்க மாட்டாங்க நினச்சோம்னு சொல்லிட்டு எவன் வேலை கொடுப்பான் அவனுக்கு? அப்போ ஒருவேளை அந்த சிறார்களுடைய குடும்பம் கொஞ்சம் பணப்பசை உள்ள குடும்பமாக இருந்திருந்தால் சரி ஓகே ஏதோ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த குடும்பம் ஓடினு வச்சுங்க. ஆனால் அப்படி இல்லாத நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பமாக அல்லது அதுக்கும் கீழே பொருளாதாரத்தில் உள்ள குடும்பமாக இருந்து இந்த பசங்களை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யோசிச்சு பாருங்கள், இந்த வெட்டிட்டு உள்ளே போனாங்கல்ல அவங்களுக்கு குடும்பம் என்னத்துக்காகும்? இந்த பையன் வந்து தான் ஏதாவது வேலைக்கு போய் ஒரு காஞ்சி கிஞ்சி ஊற்றுவான்னு சொல்லி நம்பியிருக்கிற குடும்பமாக இருந்தால்
இந்த குடும்பம் என்ன பண்ணும் எதிர்காலத்தில் இப்போ உள்ளே போயிட்டானுங்க, இப்போ என்ன பண்ணுவானுங்க, இப்போ இந்த குடும்பம் என்ன பண்ணுவோம், இந்த ஆண்ட பரம்பரை பெருமை குடிபெருமைலாம் பேசிக்கிட்டு தான் அந்த யுவராஜ்னு ஒருத்தர் உள்ளே இருக்காப்புல, நீ யுவராஜுடைய படத்தை போட்டுக்கிட்டு அந்த டிஷர்ட்டில் கொடியில் அவருடைய ஃபோட்டோ போட்டுக்கிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து கொடியை அதை ஆசிச்சுக்கிட்டு யுவராஜுடைய ஃபேன் பேஸாக இன்னும் கிளம்பியிருக்காங்க. நிறைய சாதி பெருமை குடிபெருமை பேசுகிற ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிறனால தெரிஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. யுவராஜ பைக்கேல அவர் சொல்லுவாப்புல, யுவராஜ் இந்த மாதிரி பெருமை பேசிக்கிட்டு தான் அவர் வேலை பண்ணாப்புல, அது ஏன்னா உள்ள போயிருக்காப்புல, தலைமறைவாக இருக்கும்பொழுது ரொம்ப கெத்தாக பேசியிருப்பாப்புல, நீ உள்ள இருக்காப்புல, இல்லை ஜெயிலுக்குள்ள அவர் கூட அந்த கழுதி நின்று அவர் கூட ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு நண்பராக யாரோ ரெண்டு பேரை அவர் செல்லில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கூட இருக்கிற நண்பர்கிட்ட யுவராஜ் என்னென்னலாம் பேசினாருன்னு அவர் கூட இருக்கிறவன்ட்ட கேட்டு பாருங்க. இப்போ நான் உள்ள போன ரொம்ப சந்தோஷமாக நினச்சேன், வெளியில் வந்து வேணா மைக்க பிடிச்சி பேசலாம், ஆனால் உள்ள இருக்கும்பொழுது யுவராஜின மனநிலை என்னன்னு யுவராஜ் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். இப்போ யுவராஜுடைய குடும்பம் இருக்கு இல்லைங்களா, பொருளாதாரமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஃபேஸ்புக் பதிவுலாம் போட்டிருந்தாங்க, யுவராஜ் வந்து உள்ளே இருக்கும் பொழுது வெளியெடுக்க கேஸ் நடத்துறதுக்கு காசு இல்லை, அதனால் காசு கொடுங்கனாக்க யாருமே தரல, அப்போ பொருளாதாரமாக எவ்வளவு கீழே இருக்காங்க அவங்க. அன்னைக்கு யுவராஜ் வெளியில் இருக்கும் பொழுது மீசையை முறுக்கிக்கிட்டு அவர் கூட ஒரு 10 பேர் சுற்றிட்டு இருப்பான் இல்லைங்களா, இப்போ அவர் உள்ளே இருக்காரு வெளியில் வரும்பொழுது சுற்றிட்டு இருந்தாலும் அவன் வேறு லெவலில் போயிருப்பான். இப்போ அவன் கூட இருந்த அண்ணன் 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 அண்ணன்ட்டு ஒரு மாதிரி அவரை வந்து ஸ்க்ரூ போட்டு விட்டு திருப்பி விட்டு அவர் அந்த இடத்த நகர்த்தி விட்டு அந்த 10 பேரும் அவன் பழச்சு போயிருப்பான். நீ யுவராஜ் உள்ளே இருக்காப்புல, இந்த கதி தான் இருக்கும். வெளியில் மேடையில் பேசும்பொழுது குடிபெருமை, அப்புறம் பேருக்கு பிறகு ஜாதி பேரை போட்டுக்க, முதல்ல வந்தவர் முதலியார், அப்புறம் அங்கே வந்து பட்டியல் சமூகத்த மக்களை அருந்ததி மக்களை ரொம்ப இழிவாக பேசுகிறது, இந்த மாதிரி சாதியை வன்மம் பிடிச்ச பேசுகிற மேடையில் பேசிட்டு இன்னைக்கு இந்த செயலை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காப்புல, இதான் அங்கிட்ட உள்ள ஸ்பெஷலு, அங்கிட்ட ஒரு உருட்டு உருட்டிப்பாப்புல, அப்புறம் லேட்டாக இங்கிட்ட ஒரு உருட்டு உருட்டிப்பாப்புல, இப்போ இங்கிட்டு உருட்டும் போது அண்ணன் இந்த அறிக்கையில் என்ன உருட்டிருக்காப்புலாம் இடையில ஒரு மேற்கோள் காமிக்கிறாப்புல, அதை கண்டிக்கிறாப்புல, வன்மையாக கண்டிக்கிறாப்புலங்க, வன்மையாக கண்டிச்சிருக்காப்புல, அதில் இடையில ஒரு மேற்கோள் காட்டுறாப்புல, அதாவது ஒழுக்கத்தின் மூலமான உயர்ந்த குணங்களும் செயல்பாடுகளும் தான் பெருமையை ஒழிய சாதி அல்ல என்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அண்ணன் உணாந்து நிற்பாட்டுறாப்புல. அப்போ சாதி அல்ல ஒழுக்க குணங்கள் தான் அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது தான் நமக்கு பெருமையை ஒழிய சாதி அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னாக்கா அப்புறம் என்ன மாணாவுக்கு அன்றைக்கி மீட்டிங்கில் பேசும்பொழுது சாதி தான் நம்ம அதை அடையாளம் பேருக்கு அப்படின்னு ஜாதி பேரை போட்டுக்க அப்படின்னா என்ன மாணாவுக்கு சொல்கிற அப்படின்னு யாராவது கமெண்ட்டில் வந்து அண்ணனை பார்த்து கேட்காதீங்க. இங்கே தான் அண்ணன் வந்து சிக்கிறாப்புல, ஒரு ஜாதி ஆணவத்தோட ஜாதி திமுறோட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு, அதை கண்டித்து அறிக்கை கொடுக்குற நீ யாரை மேற்கோள் காட்டணும், இந்த சாதி ஒழிப்புக்காக களத்தில் நின்றவங்களை நீ மேற்கோள் காட்டணும், சாதி ஒழிப்புக்காக அல்லது அதில் உள்ள தீண்டாமையை ஒழிப்பதற்காக வாழ்நாள் முழுக்க தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த சமூகத்திற்கு செஞ்ச ஒரு மனுஷனுடைய எழுத்த பேச்சை நீ மேற்கோள் காட்டியிருக்கணும். அப்படின்னா நீ பெரியாருடைய பேச்சு அல்லது எடுத்து மேற்கோள் காட்ட வேண்டியதுனா, ஏன் பெரியார் வந்து இங்கே சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புக்காக போராட இல்லையா, அவரு போராட இல்லையா என்ன, ஏங்க ஒருவேளை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து சாதி ஒழிப்புக்காக போராடியவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அல்லது அப்படி இருக்கு எங்கேயாவது அப்படின்னா, அதை விட தாண்டி இந்த சாதி ஒழிப்புக்காக இந்த தீண்டாமை ஒழிப்புக்காக சமூகத்தில் களமாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்போ ஒரு சாதி ஆணவத்துக்கு எதிராக சாதி திமிருக்கு எதிராக அறிக்கை கொடுக்குறனாக்க பெரியாருடைய கோட்டில் நீ விற்கணும், சரி வேண்டாம், ஏன்னாக்கா பெரியார் வந்து தமிழர் இல்லை அப்படிம்பாங்க, சரி விடு விட்டுருவோம் பெரியார் அவர்களை விட்டுருவோம். ஏன் அம்பேத்கர் சொல்ல வேண்டியதுனப்பா, அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த சாதியை அடுக்கு இந்த கட்டுமானம் அப்படிங்கிறது எங்கே எதுலேருந்து வருது, இந்து மதம் அப்படிங்கிறது ஆணிவேர் அது எங்கேருந்து வருது, சாதியோட ஆணிவேர் எங்கே, சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், இது முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆய்வு பண்ணி வாழ்நாளையே இதுக்காக தான் வாழ்நாளே செலவிட்டவர் தான் அம்பேத்கர். அப்போ அம்பேத்கருடைய பேச்சையோ எடுத்தையோ நீ ஏன் கோட் பண்ணல, ஏன் கோட் பண்ணல, ஓ அம்பேத்கரும் தமிழர்கள் இல்லை, ஆமாம் சரி. அப்படி பெரியாரையும் அம்பேத்கரையும் விட மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் சாதி ஒழிப்புக்கு எதிராக களத்தில் நின்றவர பசுமன் முத்துராமலிங்க தேவர், அல்லது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த சாதி ஒழிப்புக்காக சாதி தீண்டாமைக்கு எதிராக அவர் பண்ண போராட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன நான் கேட்குறேன், லிஸ்ட்டை போடு ஜாதிக்கு எதிராக உடனே இந்த கோயிலுக்குள்ளே கூட்டு போனார் அப்படின்னு தூட்டு வருவாங்க. அது கோயிலுக்குள்ளே கூட்டு போனது யார் என்னங்கிறதுலாம் நம்ம விரிவாக வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பாருங்கள், இல்லைனாக்கா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும். ஒரு என்ன ஒரு ஒரு ஐயரும் பசுமன் முத்துராமலிங்க தேவர்களும் தான் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கோயிலுக்குள்ளே அவர் கூப்பிட்டு போனார் அப்படின்னாக்கா கோவிலுக்குள்ளே அதுக்கு முன்னாடி இவங்களை அனுமதிக்காமல் இருந்தது யாருன்னு சொல்லு, அவங்க அனுமதிக்காமல் இருந்தது யார், அப்போ இவ்வளோ ஆண்ட பெரும் ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு குடிபெருமை பேசிக்கிட்டு இந்த பசங்க நிப்பி பண்ணியிருக்காங்களே, இந்த சிறார்களை பண்ணியிருக்காங்களே, ஒரு காலத்தில் இவங்க எல்லாருமே இந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசுகிற இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க எல்லாருமே கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் என்னப்போ ஆண்ட பரம்பரை, நீ எப்படி ஆண்ட பரம்பரை யாருவ, நீ ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை சோழர் பரம்பரை பாண்டியர் பரம்பரை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் உன்னை ஏன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது எப்படி இருந்திருக்கும், அது எப்படி பண்பாடு கலாச்சாரமாக நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது எப்படி அவன் ஃபாலோ பண்ணியிருப்பான், காலங்காலம் எப்படி அவனால் ஃபாலோ பண்ண முடியும், அதை இங்கே உள்ள நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேஸ் நடத்துகிறாங்க, இது பிரிட்டன் வரைக்கும் போய் கேஸ் நடத்துகிறாங்க, லண்டன் வரைக்கும் போய் கேஸ் நடத்துகிறாங்க, அதுக்காக இங்கே
வசூல் பண்ணி அங்கே போய் கேஸ் நடத்தி கோயிலுக்குள்ள போறதுக்கான உரிமையை அங்கே வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து கோயில் நுழைவு போராட்டம் இதெல்லாம் நடத்துறாங்க. சைட்ல பாத்தீங்கன்னாக்கா பெரியார் வந்து சாதி ஒழிப்புக்காக கோயில் நுழைவு போராட்டம்லாம் அவரு ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு காலத்துல நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மார்சிலேயே போடக்கூடாதுன்னு இருந்துச்சு. அதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம், மார்சிலே போடுவதற்கு அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு. என்ன ஆண்ட பரம்பரை நீயே? இப்போ ஆண்ட பரம்பரை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு மன்னர் அந்த சாதியை ஒட்டிய அல்லது சாதியை அந்த பெயரை தாங்கிய ஒரு மன்னர் அல்லது சாதி வழியாக வந்த ஒரு மன்னர் யாரோ ஒரு நபர் ஒரு மன்னராக இருப்பார் சரிங்களா. உடனே அதை எங்கேயாவது தோண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி எல்லாம் ஃப்ளெக்ஸ்லையும் வச்சுக்கிட்டு பார்த்தியா மன்னர், நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்களாம் மன்னர் பரம்பரை அப்படின்னாக்கா இந்த மன்னர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா ஜாதியிலுமே இருப்பாங்க. இப்போ உள்ள பிசியில் என்னென்ன ஜாதிகள் இருக்கோ எல்லா ஜாதியிலையுமே மன்னர்கள் இருக்காங்க. எம்பிசிலையா எல்லா ஜாதியிலையுமே மன்னர்கள் இருந்திருக்காங்க. எஸ்சியில் எல்லா ஜாதியுமே இருந்திருக்கு, எல்லா ஜாதியிலையுமே மன்னர்கள் இருந்திருக்காங்க. எஸ்டியில் அந்த பகுதியில் அவங்க மன்னராக இருந்திருப்பாங்க. இப்போ மன்னர்கள் எல்லா ஜாதியிலுமே ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கான மன்னர்கள் அவர்களுக்கான ஆண்ட வரலாறு அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. ஆனால் இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை? அது ஆண்டுட்டாங்க, செத்துட்டாங்க, போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, ரிசர்வேஷன் போயிட்டுருக்கு. இந்த எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனில் அவங்களுடைய பணி அமர்த்துதலில் எக்கச்சக்கமான பேருக்கு பணியிட அமர்த்தப்படவில்லை அப்படின்னா ஆர்டிஐ தகவல் வாங்கி போட்டிருக்காங்க. யார்? ஒன்றிய அரசு. கொடுக்கல, கொடுக்கணும்னா கொடுக்கல, ஏகப்பட்ட பேருக்கு கொடுக்கல, ஏமாத்திட்டாங்க. இப்போ எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ கொண்டு போய் நீங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசிக்கிட்டீங்கனாக்கா இப்போ உரிமை பறி போகிறத பற்றி அவன் பேசுவான். ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறத கேட்டு அப்படின்னு ரெக்கையை விரிச்சுக்கிட்டு தானே போவான். அவன் எப்படி தன்னோட உரிமை பறி போகிறத பற்றி அவன் எப்படி கேள்வி கேட்பான்? இப்போ சம்பவம் நடந்தோடனே அது சமூக வலைதளங்களில் வைரலாகுது. உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்குது. சிஎம் அவர்கள் பாதிக்கப்பட்ட சின்னத்துறையோட அம்மாவுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. அன்பில் மகேஷ் வீடியோ போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த சின்னத்துறை அப்படிங்கிற அந்த மாணவருடைய படிப்பு செலவு முழுக்க அன்பில் மகேஷ் ஆகிய நானே ஏற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரி முடிக்கிற வரைக்கும் அதை நானே பார்த்துக்கிறேன், அன்பில் மகேஷ் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு தான் செய்திகளில் வந்திருக்கு அவர் சொன்னதாக. ஓகே, இது நடந்து முடிஞ்சவுடனே அரசு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ஆறுதலை உங்களுக்கு தரும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு சின்ன ஆற்றுதலை தரும். ஆற்றுதலை தான் தருமே தவிர இது ஆறுதல் தானே தவிர இது நீதி கிடையாது. இது நீதி கிடையாது, இது ஆறுதல் மட்டுமே. அதனால் அப்போ நீதினா என்னவாக இருக்கும்? இது போன்று திரும்ப நடக்கவே இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், அதற்கு அரசாங்கம் என்ன பண்ணணும், அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதற்கான நீதியாக இருக்க முடியும். அப்போ அதுக்குள்ளே போய் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்த பள்ளிக்கல்வித்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட. ஏன் அப்படின்னாக்கா இந்த 1வதுலேருந்து, அதாவது இல்லைனாக்க எல்கேஜின்னு வச்சுக்கலாம், இப்போலாம் ப்ரீகேஜா, ப்ரீகேஜிலேருந்து இந்த 12th வரைக்கும் படிக்கிற அவன் இந்த ஸ்கூல் இந்த பள்ளி பருவம் இருக்கு இல்லைங்களா, இந்த பள்ளி பருவத்தில் ஒரு மாணவன் அவன் குழந்தையாக ப்ரீகேஜில் போய் சேருவான். அப்போ ஒன்றுமே தெரியாமல் அந்த குழந்தை அங்கே போய் சேரும். இப்போ 12வது முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது இங்கே என்ன கற்றுக் கொடுக்கப்படுதோ, இங்கே என்ன சரின்னு சொல்கிறாங்களோ, இங்கே என்ன தவறுனு சொல்கிறாங்களோ, இங்கே யாரை படிக்க சொல்கிறாங்களோ, யாரை ஒதுக்க சொல்கிறாங்களோ, இதுதான் அவனுக்கான சமூகம். இதில் படிச்சுட்டு 12வது முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது இந்த சமூகம் எப்படி இருக்குது, சமூகம் அப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த சமூகம் ஏன் எப்படி இருக்குனாக்கா இந்த மாணவர்கள் உள்ளேருந்து வெளியில் வரும்பொழுது அவன் என்னவாக வருகிறானோ அதுதான் சமூகம். இவன் தானே சமூகத்தில் இருக்கான். சமூகம்னாக்கா நான் தனியாக ஏலியன்ஸ் ஆவீங்க, அங்கே இங்கேருந்து அப்படியே குதிச்சு குதிச்சு வருவாங்களா? அவங்களா சமூகம் இல்லை இல்லை, இங்கே இங்கே உள்ளவங்க தான் சமூகம். இங்கே இங்கே பறந்து இங்கே பறந்து வாழ்கிறவங்க தான் சமூகம். அப்போ இவனுக்கு எங்கே எல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறது? சரி, இது தவறு, இது இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை படிக்கணும், இதை படிக்கக்கூடாது, இதை பார்க்கணும், அதை பார்க்கக்கூடாது, எங்கே சொல்லித்தரப்படுது இல்லாம் இதெல்லாம் பள்ளியில் சொல்லித்தரப்படுது. அப்போ அந்த எல்கே அந்த ப்ரீகேஜ்லேருந்து 12th வரைக்கும் அவன் படிக்கிற அந்த படிப்பு இருக்கு இல்லைங்களா, இதுதான் இது அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ இது சரியாக சொல்லிக் கொடுத்தா அவன் சரியான ஒரு நபராக வெளில வருவான். இதில் தவறாக அவனுக்கு இன்புட் போடப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா அவன் தவறான நபராக தான் வெளில வருவான். ஸோ இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சமூகத்தில் வெளில போய் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. இங்கேயே சரி பண்ணி விட்டோம்னாக்கா சரியாக ஒருத்தன் வெளில போட்டனாக்க அவன் சரியாக தான் இருப்பான். அப்போ இதை நம்ம இன்னும் அதிகமாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்னக்கா இப்போ ஆர்எஸ்எஸ் காரவங்க எல்லா இடத்துலையும் உள்ள வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது? நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குமா அப்படியா? நல்ல பழக்கங்களுக்கு பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுக்குமா அப்படியா? அல்லது எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குதா? அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன தான் சொல்லிக் கொடுக்குது? மசூதியை இடிப்பது எப்படி, சர்ச்சை இடிப்பது எப்படி, இஸ்லாமியனை கொல்லுவது எப்படி, கிறிஸ்தவனை அடிப்பது எப்படி, வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி, அதை வெடிக்க வைப்பது எப்படி, வெடித்த பிறகு அந்த பழியை தூக்கி முஸ்லீம் மேலே போடுவது எப்படி, இதுதான் ஆர்எஸ்எஸ் கற்றுக் கொடுக்குறது. கலவரம் செய்வது எப்படி, வன்முறை செய்வது எப்படி, இதுதான் ஆர்எஸ்எஸ் கற்றுக் கொடுக்குறது. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புலேருந்து இந்த பயங்கரவாத ஆர்எஸ் அமைப்புலேருந்து உள்ள எல்லா துறையிலும் ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பள்ளி கல்வித்துறை அப்படின்னு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் காரவங்க பள்ளி கல்வித்துறைக்குள்ளேயும் உள்ளே வந்துட்டாங்க, ஆசிரியர்களாக உள்ளே வந்து விட்டார்கள், இருக்கிறார்கள், ஆக்கிரமிச்சிட்டார்கள். அப்போ இதுக்குள்ளே உள்ள ஆர்எஸ்எஸ் காரவங்களை நீங்கள் தொடச்சி எரியாமல் இது சமூகத்தினுடைய குற்றம், சமூகத்தினுடைய குற்றம்னாக்கா இந்த சமூகம் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதனால் சமூகம் மாறணும் அப்படின்னாக்கா இந்த ப்ரீகேஜ்லேருந்து இந்த 12th வரைக்கும் உள்ள ஆசிரியர்கள் என்னவாக செயல்படுகிறார்கள், அந்த ஆசிரியர்கள் யார், அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அப்பாயின்மெண்ட் பண்ணும்பொழுது அவங்க யார் என்னங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ணும். இல்லை உள்ளே தெரியாமல் வந்துருச்சுங்கனாக்கா அது நடக்கிறது சகஜம் தான், ஹியூமன் எரர். ஆர்எஸ்காரன் அவங்க ஊடுருவாங்க தான். ஆனால் ஊடுருவியதுக்கு அப்புறம் ஆர்எஸ்காரன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா அல்லது தீய என்ன பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாக்கா அதான் ஒரே வார்த்தையில் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னேன்.
அப்போ ஆர்எஸ்எஸ்காரர் அப்படிங்கிற தெரிஞ்சிச்சுனாக்கா அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது அந்த ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாது. அவர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற தகுதியே கிடையாது. அவருக்கு என்ன கற்றுக் கொடுப்பார்? அவருக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பார்? தாங்கிட்ட உள்ள வன்மத்தை இறக்குவாப்பில், முஸ்லீம் கிறிஸ்தவர்மெல்லாம் வன்மத்தை இறக்குவாப்பில் அந்த மக்கள், அந்த குழந்தைகள்கிட்ட. அந்த குழந்தைங்க வெளில போகும் பொழுது அதே மனநிலை வெளில போகும். யாராவது முஸ்லீம் பார்த்தா அடிக்கணும்னு தோணும், கிறிஸ்தவனை பார்த்தா வெட்டணும்னு தோணும், ஒரு சர்ச் இதை பார்த்தா கொண்டு வைக்கணும்னு தோணாலும் செய்யும். ஏன்னா இங்கே தானே போனால் அவன் தானே கற்றுக் கொடுக்குறான். அப்போ ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருந்தால் அவன் நல்ல மனசுனா வெளில போவான், கெட்ட ஆசிரியராக இருந்தாங்க கெட்டவனாக தான் வெளில போவான். அப்போ இதே மாதிரி ஆ தெக்கூர்னு ஒரு ஊர், சிவகங்கை மாவட்டம் ஆ தெக்கூர், இங்கே உள்ள விசாலாட்சி ஸ்கூல்னு நினைக்கிற அந்த ஸ்கூலோட பேர். அதான் விஜயகுமார் ஐபிஎஸ்லாம் அந்த ஸ்கூலில் தான் படித்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேரு காமராசர் அவர்களால் நேரடியாக திறந்து வைக்கப்பட்ட பள்ளி அது, ரொம்ப முக்கியமான பள்ளி. அந்த பள்ளியில் நிறைய பேர் படிச்சுட்டு காவல்துறைக்கு போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து அங்கேயிருந்து நிறைய போகிறாங்க. என்சிசி அதெல்லாம் ரொம்ப நல்ல முறையில் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே உள்ள ஒரு ஆசிரியர் வடிவேல் பிச்சை அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அவர் ஒரு நேரடி ஆர்எஸ்எஸ் காரர். நாம் இதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம், ஒன்று நான் பேசி போட்டிருக்கேன், இன்னொன்று சம்மந்தப்பட்ட அங்கே புகார் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஆசிரியர் மீது, அவரையே நான் பேட்டி எடுத்தும் போட்டிருக்கேன். ஸோ அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே ஜாயின் ஆர்எஸ்எஸ்னு போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம் பேஜில். அப்போ அந்த படிக்கின்ற மாணவர்கள் மத்தியில், எனக்கு அவர் என்சிசி வாத்தியாரம் இருந்திருக்காரு, அப்போ அவர் அந்த என்சிசி மாணவர்கள்ட்ட அல்லது வகுப்படுக்கிற மாணவர்கள் மத்தியில் அவர் என்ன பேசியிருப்பார்? ஜாயின் ஆர்எஸ்எஸ்னு பொதுவெளியிலே போகிறாருனாக்கா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னா மாணவர் பருவம்னு யோசிச்சு பாருங்களேன். படிக்கும் பொழுது அந்த சின்ன வயசில் நம்ம என்ன தோணும்? ஆசிரியர் தான், ஆசிரியர் நம்ம பகச்சிக்கூடாது, ஆசிரியர் என்ன சொல்கிறோம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் தோணும் நமக்கு. அப்போ அந்த ஆசிரியர் சொல்லும்பொழுது ஜாயின் ஆர்எஸ்எஸ்னு பொதுவெளியிலே போடுறவர் உள்ளே என்ன இன்புட் போட்டுப்பார் அந்த குழந்தைகளுக்கு? அப்போ என்ன வன்மத்தை, என்ன வக்கரத்தை அந்த குழந்தைகள்கிட்ட இறக்கியிருப்பார்? அவர் பொதுவெளியில் போடுறாருங்க, ஜாயின் ஆர்எஸ்எஸ்னு போடுறாரு, ஆர்எஸ் சம்பந்தமான ஸ்லோகங்கள் போடுறாரு, மோகன் பகவத்தோட ஸ்பீச் எடுத்து ஷேர் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற இந்த ஆட்சியை கிண்டல் கிளி பண்ணுறாரு, திருட்டு மாடல்னு போடுறாரு, திருட்டு மாடல் அப்படின்னு போடுறாரு. இப்போ அவரோட அக்கௌண்ட்டை போய் ப்ரைவேட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் ப்ரைவேட் பண்ணுற நீயே? எதுக்கு ப்ரைவேட்? நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் போய் ப்ரைவேட் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல, என்னன்னாக்கா என்னை நீங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி, உலகம் முழுக்க எனக்கு கொண்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னு பேசியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மிரட்டுறாப்புலையம்மா, உன் அட்ரஸ் எங்கே இருக்குது? நீ எங்கே இருக்க? உன் பேர் என்ன? உன் அட்ரஸ் எங்கே இருக்கான்? அட்ரஸ் கட்டி என்ன பண்ண போகிறேன்? பால் பாக்கெட் போட போகிறியா இல்லைன்னா பேப்பர் போட போகிறியா? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லு. ஏன் பயப்படுற? பேர் சொல்ல வேண்டியதுனா யார்? அவர் நம்மகிட்ட. டேய் போய் நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்கில்ல, அவன்கிட்ட என் வீடியோ அனுப்பி நான் யாருன்னு கேளு, அவன் சொல்லுவான் நான் யாருன்னு. தூக்கிட்டு வந்துட்டு இந்த மிரட்டல் உருட்டல், தம்பி சூப் சாப்பிட்ற முடியலாம் இல்லை, புரியுதா? அப்போ இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் வாத்தியார் மீது இன்னமும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது இந்த பள்ளி கல்வித்துறை. ஓகே, அமைச்சர் அவர் நிறைய வேலைகள் இருக்கும், நேரடியாக அவர் நம்ம பிடிச்ச கேள்வி வைக்கிறனா அவருக்கு துறைக்கு அமைச்சராக இருக்காரு. ஆனால் இதை விட இன்னும் பல விஷயங்கள் அவருக்கு முக்கியமான விஷயமாக இருந்திருக்கலாம். ஏன்னாக்கா இப்போ நம்ம ஒரு யூடியூபர், இப்போ நமக்கே வந்து ரெண்டு வீடியோ மூணு வீடியோ தான் போட முடியுது, நிறைய விஷயங்கள் பேசாமல் விட்டுறோம். அப்படின்னாக்கா எனக்கா டைம் இல்லை, இதை தான் ப்ரியாரிட்டி கொடுத்து இதை தான் போடலான்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு இதை விட ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய வேறு சில முக்கியமான விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அதனால் கவனிக்காமல் விட்டுருந்துருக்கலாம், ஆனால் கவனிக்காமலே விட்டுருந்தாக்கா அது தவறு. இப்போ இந்த ஆர்எஸ்காரில் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு முறையும் போய் நான் சின்னத்துறைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் படிப்பு செலவுக்கு, பெரிய துறைக்கு நான் படிப்பு செலவுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், ராமசாமியோட படிப்பு செலவு பொறுப்பேற்றுக்கிறேன், சுகன்யாவோட படிப்பு செலவு பொறுப்பேற்றுறேன், அப்படியே ஒரு ஒருத்தருக்குமே படிப்பு செலவு எடுத்துகிட்டே போயிட்டு இருப்பீங்களா நீங்கள்? அப்போ இது நடக்காமல் இருக்கணும். உள்ளுக்குள்ளே ஆர்எஸ் காரணம் இருக்கனாக்கா அவனை தொடச்சி வெளில வீசணும். ஆனால் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல, ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கோம், நீண்ட பதிவாக இதை ஒட்டி ஒரு பதிவு போட்டிருக்காப்புல, ரொம்ப அருமையான பதிவு. அதில் அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, சுருக்காக சொல்லிடுறேன், அவர் கார்னர் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. கார்னர்னாக்கா அவர் குற்றச்சாட்டை வர்றது யாருனாக்கா சீமான் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், இந்த ரங்கராஜ் பாண்டேக்கள், இந்த வகைராக்கள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களோ அதெல்லாம் போட்டிருக்காரு. குடிபெருமை, ஆண்ட பரம்பரை, ஜாதி ஒரு அழகான சொல், இப்படிலாம் பேசிக்கிட்டு வந்ததனுடைய விளைவு தான் இது. இவர்கள் தான் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பு இருக்கணும், இவர்கள் இருக்கும் வரை இந்த சம்பவம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பதிவு நீண்ட பதிவாக போகுது. அப்போ இதை அழித்தொழிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஜாதி அரசியலுக்குள்ளே ஜாதி இருக்கிறது, ஜாதியை வச்சு ஓட்டு கேட்கறது, இந்த மாதிரி கழுசடையில் நம்மளை ஒழிச்சுக்கணும். அதனால் இந்த அரசு வரணும், கைகோத்து நம்ம இந்த சம்பவம் திரும்ப நடக்காமல் இருக்கிறது, நம்மளாம் இந்த சமூகத்தை ஒரு சாதியற்ற சமூகமாக, தீண்டாமையற்ற சமூகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பதிவு போட்டிருக்காரு. அப்போ ஜி வி பிரகாஷ் அவர்கள் இதை ஒட்டி இதை கண்டித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி சின்னத்துடைய இந்த சம்பவம், சின்னத்துறை என்ற மாணவர்கள் அந்த சம்பவத்தை உண்மையாக கண்டிக்கிறோம் சொல்லிட்டு அவர் கீழே ஒன்று போட்டிருக்காரு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் சீமான் பரவட்டும் அப்படின்னு அவர் ஒரு பதிவு போட்டிருக்கு. இதுப்பா விஷம் பரவட்டும், ரெண்டும் ஒன்று தான் யா, என்னையா நீ காமெடியை போட்டு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கப்பா. அதனால் வந்து அப்படி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரியான ஜாதி ஆணவம் சம்பந்தமான ஜாதி திமிரோடு நடக்கிற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாரும் சுயசாதி பற்றிலேருந்து முதல்ல வெளியில் வரணும். முதல்ல சுயசாதி வெறுப்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கணும், சுயசாதி மறுப்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கணும்.
இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறவங்க நம்ம கூட இருக்கிற நம்ம அம்மா அப்பாவாக இருந்தாலும் கூட அவங்கள நம்ம எதிர்த்து பேசணும். அந்த இடத்துல இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல கட்டாயம் பண்ணணும். இல்லை, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அண்ணன் அல்லது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எப்படி அவங்கள்ட்ட இருந்துட்டு போகுது, என்கிட்ட இல்லை, நான் வந்து கிளியராக தான் பார்க்கேன். நான் யாருக்கிட்டையும் நீங்கள் இந்த ஜாதி உள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் யார்கிட்ட சொன்னது இல்லைங்க. நீங்கள் இந்த ஜாதிங்கிறதுனால நான் வந்து உனக்கு டம்ளர் கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்து ரெட்டை கோவிலை தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் யார்கிட்டையும் சொல்கிறது இல்லைங்க. நான் கிளியராக இருக்கேன், எனக்கு இந்த ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை. வீட்டில் இருக்கேன், நான் என்னங்க பண்ண முடியாது அப்படின்னு யாரும் கடந்து போகாதீங்க. நீங்கள் இதே மாதிரி கடந்து செல்லுகிற ஒவ்வொருவரும் தான் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு. இந்த சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் சமூக வலைதளம் ஓடி வந்து எழுதுறீங்கல்ல, ஐயோ இப்படி நடக்குதே, இந்த சமூகம் தான் இப்படி இருக்கிறதா, இதை மாறாத அந்த சமூகம், ஐயோ சாதியை வச்சுட்டு ஓட்டு கேட்குறாங்களே, சாதியை வச்சுட்டு அது பண்ணுறாங்களே, சாதியை வச்சுட்டு இது பண்ணுறாங்களே, நீங்கள் என்னவா இருக்கீங்க? நீங்கள் சாதிக்கு எதிராக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ணி கிடிச்சிருக்கீங்க? முதல்ல சுயசாதி வெறுப்பு உங்ககிட்ட இருக்கா? சுயசாதி வெறுப்பு அப்படிங்கிறது இருந்துச்சுனாக்கா எப்படி சீமான் போன்ற நபர்கள் அந்த கோர்ட்டில் பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு கொண்டு வந்து அதை கொண்டு எப்படி கொண்டாந்து கோப்பார்? இப்போ அந்த கட்சியில் உள்ள தம்பிகள்கிட்ட கேட்குறேன், இப்போ சாதி மறுப்பு, எங்கள் அண்ணன் வந்து சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுலாம் பேசியிருக்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து ஜாதி பார்க்குற கூடாது அப்படின்னாக்கா, ஜாதி ஒழிப்பு அல்லது தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக போட வேண்டிய ஒரு ஒரு கண்டன அறிக்கையில் அதில் என்ன எதுக்கு முத்துராமலிங்கத்தை அவர்களுடைய கோட்ஸை வந்து எதுக்கு போடணும்? ஸோ இந்த ஜாதியை வைத்து பிழைப்பு நடத்துகிற, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்க பின்னாடி போகிற இளைஞர்கள் இருக்கீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னைக்காவது அவங்க வீட்டு பிள்ளைகள் கையில் தீப்பெட்டியையோ அருவாளையோ கத்தியையோ அல்லது கம்பையோ கொடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்களா? அது எதுக்கு உன் கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க? அப்போ ஏன்னாக்கா உன் கையில் கொடுக்குற அர்த்தம் என்னாக்கா, நீ அவருடைய அடியாள், அவ்வளோதான், ஒரு அடிமையான அடியாளாக ஒன்று வச்சுருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம சமூகத்துக்காகனு செய்கிறப்பா, நம்ம ஜாதிக்காக செய்கிறப்பானாக்கா அதை அவருடைய பிள்ளை செய்யட்டுமே. இப்போ இதனால் உனக்கு நீ கேட்கும் பொழுது நம்ம ஜாதிக்காக செய்கிறோம் எவ்வளோ பெருமை தெரியுமா அது அப்படின்னாக்கா, அந்த பெருமையை அந்த மூத்த ஐயாவுடைய பையன் செய்யட்டுமே, அந்த பெருமையை அவர் வாங்கிக்கிட்டுமே, எதுக்கு அந்த பெருமையை வாங்கிட்டு கொடுக்கணும்? பள்ளிகளில் அந்த ஆர்எஸ்எஸ் வாத்தியார் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் அவங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சமஸ்கிருத ஸ்லோகங்கள் நிறைய ஒழிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கும்பல் இருக்கு பார்த்தீங்களா, இது தனியார் பள்ளிகள் எல்லாத்துலேயுமே உள்ளே போய் அவங்க மாணவர்கள் மத்தியில் மதத்தை பரப்புற வேலையை செய்கிறாங்க. நிகழ்ச்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கோட்டையின் நாமத்தையும் போட்டுட்டு அவங்க உள்ளே போய் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க மக்கள் மத்திய, அவங்க மாணவர்கள் மத்தியில். அதனால் இதெல்லாம் வந்து பள்ளிக்கல்வித்துறை இதெல்லாம் கவனிக்கணும். சரி, அமைச்சர் நேராக போக முடியாது, அமைச்சர் போனார் பத்து வண்டி கூட போகும், அவரை பார்த்தாலும் அலாட் ஆகி இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா, வேறு யாராவது ஆள் அனுப்புங்க, பஸ் யாராவது அதிகாரிகள் இருப்பாங்க, அல்ல யாராவது மப்டியில் யாராவது பிடிச்சி அனுப்ப, இல்லை ஸ்கூலில் ஒரு சோர்ஸ் கூட ஒரு ரூட் கூட எடுக்க முடியாது உங்களால், ஒரு ரூட் எடுத்து ஒரு ஆசிரியரை பிடிச்சி ஏப்பா இது மாதிரி நடந்துச்சுனாக்க தகவல் கூட அப்படின்னு உங்களால் ஒருத்தர் கூட இல்லை, ஒரு ஒரு ஸ்கூல்லையும் கட்சியை சார்ந்தவங்களோ அமைப்பை சார்ந்தவங்களோ கொள்கையை சார்ந்தவங்களோ ஒருத்தர் கூட இல்லையா? அல்லது பொது வழியில் அது பேசும்பொழுதாவது நீங்கள் நடவடிக்கை எடுங்க, உள்ளே ஆள் வைக்கணும், நீங்கள் எல்லா ஸ்கூல்லையும் என்ன நடக்குது நீங்கள் கண்காணிக்கணும். இன்னி தனியார் பள்ளியில் பெரும்பாலும் இது நடக்குது இல்லைன்னு யாராவது மறுக்க சொல்லுங்கள், இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நீங்கள்? அப்புறம் இந்த பிஜேபி கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி, இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சிகள் நிறைய பள்ளிகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அமைப்புகள் தாப்பேத்திகா திவிகா கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க, பெரியார் பெரியார் அமைப்புகள்லாம், அது அரசுடைய பார்வைக்கு போய் அரசு நடவடிக்கை எடுத்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, நீங்கள் இந்த பள்ளியில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குது, அல்லது இந்த ஆர்எஸ்எஸ் வாத்தியார் இங்கே இருக்காரு, அல்லது ஆர்எஸ்எஸ் அந்த நபர் இங்கே இருக்காரு, எங்கேயாவது நீ யாராவது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கியா, அல்லது இந்த மாதிரி இதுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் கூட இருக்காங்கன்னு சொல்லி என்னைக்காவது நீ அழுத்தம் கொடுத்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீ பேசியிருக்கியா? ஏதாவது ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த ஸ்கூலில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குது, உடனடியாக நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் பண்ணி அதுக்கு எதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்புறம் என்ன நீ ஆர்எஸ்எஸ் இருக்கிற நீயே? அதனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னாக்கா இதுக்கு முன்னாடி தலைமுறைலாம் இருக்காங்கல்ல அவங்கள விட்டுருங்க, அவங்களெலாம் நீங்கள் ஒன்றுமே திருத்தவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு வேணால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நாம அல்லது நமக்கு அடுத்த தலைமுறையாக இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா சுயசாதி மறுப்பு சுயசாதி வெறுப்பை நமக்குள்ளே விதைக்கணும். அந்த ஜாதிய வன்மத்தோடு யார் எங்கே பேசினாலுமே அது அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ மாமனோ அத்தானோ அல்லது பொத்தானோ யார் பேசினாலுமே அதே இடத்துல மட்டையடையே அடித்து மறுத்து பேசுங்க, விவாதிங்க. ஜாதிய வன்மத்தோடு பொது வழியில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கோ அதை விட 100 மடங்கு தைரியம் அதை எதிர்த்து பேசுகிற துணிச்சல் துணிவும் நம்மகிட்ட இருக்கணும். பேசணும், அங்கேயே பேசணும். அப்போ தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயோ எப்போயோ நடக்க போகிற ஒரு சம்பவத்தை நம்ம தடுத்து நிறுத்துகிறோம். இங்கே இதை நீங்கள் லூஸாக விட்டிங்கனாக்கா அது எங்கேயோ ஒரு மாதம் கழிச்சியோ ஒரு வருஷம் கழிச்சியோ எங்கேயோ ஒரு சம்பவம் அது நடக்கும், இங்கேருந்து பூமாயி போய் அல்லது இவர் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அதில் போய் அப்படி பூமாயி போனால் நீங்கள் இங்கே மறுத்து பேசுகிற ஸ்ட்ராங்காக மறுத்து பேசுகிறதுக்கு பார்த்தீங்களா இது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக ஆகும். வீட்டில் யாரோ ஒரு சிறுவன் யாரோ ஒரு சிறுமியை உங்களுடைய பேச்சை கேட்டு அல்லது நீங்கள் செய்கிற செயலை பார்த்து உங்கள் மீது ஈர்ப்பாகும், அவங்ககிட்ட அந்த சாதி உணர்வு போகிறத நீங்கள் தடுக்கலாம் அல்லது இந்த போகிறத மட்டுப்படுத்தலாம். அதனால் இது நம்ம செய்ய மறுத்தோம் அல்லது செய்ய தயங்கணும் நமக்கு தான் வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போனோம்னாக்கா இந்த சம்பவம் திரும்ப நடக்கத்தான் செய்யும்.